செய்தி அரசல் பகுதியில் நாம் பார்க்க இருப்பது என்ன பார்க்கலாம். தமிழகத்தில் வரப்போகும் புது வகை போக்குவரத்து அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்குறோம். இதுதான் நாம் பார்க்க இருக்கக்கூடிய புது வகை போக்குவரத்து. என்ன பார்க்க ட்ரெயின் மாதிரியே இருக்கே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆமாம், சென்னையில் லைட் மெட்ரோ அதற்கான ஆய்வுகள் தொடங்கியிருக்கிறது. அதற்கான சாத்தியக்கூறுகள் ஆராயப்பட்டிருக்கிறது. அதே போல் பொதுமக்களிடம் கருத்துக்களும், 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களிடம் கருத்துக்களும் கேட்கப்படுகிறது. ஸோ இது ஏற்கனவே பேசப்பட்டிருந்த ஒரு விஷயம். 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த விஷயம் தொடர்பாக பேசப்பட்டது. இப்போது மீண்டும் அதற்காக எந்த வழி தொடர் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இப்போது வெளிவர தொடங்கி இருக்கிறது. இப்போது மெட்ரோ லைட் அல்லது லைட் மெட்ரோ இதனுடைய தகவல்கள் என்ன நம்ம பார்த்துடலாம். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது மெட்ரோ ரயில் மாதிரியே இருக்கும். ஆனால் இது மெட்ரோ ரயில் இல்லை, இதை லைட் மெட்ரோ அப்படின்னு அழைக்கிறாங்க. இது எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் பழைய டிராம் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா, இன்றைக்கும் கொல்கத்தாலெலாம் ஓடிட்டுருக்கு இல்லையா, சென்னையில் ஒரு காலத்தில் ஓடிக்கொண்டிருந்த அந்த டிராம் மாதிரியே இது இருக்கும். மின்சாரத்தின் மூலமாக இயங்கக்கூடியதாக, மேலே மின்சார வயர் இருக்கும், அது இயங்கும். இது எவ்வாறு இயங்கும் அப்படின்னு கேட்டால், ஏற்கனவே மெட்ரோ ரயில் இருக்கே, இன்னொரு ரயில் எதுக்கு நீங்கள் கேட்கலாம். இது மெட்ரோ ரயில் போல இயங்காது. இது எப்படி இருக்கும் அப்படின்னா, சாலைகளில் 2 ஓரங்கள், இப்போ பைக் போகிறதுக்கு அதாவது சைக்கிள் போகிறதுக்கு அப்படின்லாம் பாதைகள்லாம் பிரித்து விட்ருக்காங்க இல்லைங்களா, அதே போல் சாலைகளுடைய 2 ஓரங்களிலும் இந்த வழித்தடங்கள் அமைக்கப்படும். ரோடு எப்படி இருக்கோ, ரோட்டுக்கு நடுவில் தண்டவாளங்கள் இருக்கும். இந்த தண்டவாளங்கள் மேடு மாதிரி இருக்காது, சாலைக்கு நடுவில் அந்த 2 கம்பிகள் இருக்கும். அதில் மட்டுமே இந்த வாகனமானது, இந்த புது வகை போக்குவரத்தானது செல்லும் வரும். இதை ரெண்டையும் பிரிப்பதற்காக ஒரு சின்ன அளவிலான ஒரு அடி அப்படின்ற அளவுக்கு வந்து பிரிப்பதற்கான பாதைகள் கூட ஏற்படுத்தப்படலாம். இது இடத்தை பொறுத்து மாறுபடும். இதுதான் மெட்ரோ மாதிரியே இருக்கும். ஆனால் 3 பெட்டிகள், அதாவது ஒரு 300-400 பேர் மட்டுமே செல்லக்கூடிய வகையில், பெரிய ரயில் மாதிரி இல்லாமல் ஒரு 2-3, நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா, டபுள் டெக்கர் பஸ் போகும் இல்லைங்களா, அதே மாதிரி அந்த தொடர் பேருந்துகள், 2 பேருந்து சேர்ந்த மாதிரி போகக்கூடியது, இந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம். அது மாதிரி இது 3 அல்லது 4 பெட்டிகள் இருக்கும். இந்த 3 பெட்டிகள் தான் மேக்ஸிமம் அப்படின்னு வச்சுருக்காங்க. இந்த 3 பெட்டிகளில் 300-400 பேர் வரை செல்லலாம். வேகம் எப்படி இருக்கும்னா, சாலைகளை நம்ம பார்க்குறோம் வேகமாக போவாங்க 30-40 அப்படின்னு. ஆனால் சாலைகளுக்கும் சென்னை போன்ற நகரங்களில் வேகம் இருக்கிறது, 40 அதிகபட்சம் 50 இரவு நேரங்கள்லாம் பார்க்குறோம். அதே மாதிரி இது 30-35 போகும், அதிகபட்சம் 40 அப்படின்ற அளவில் வேகம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கும். ஸோ ஒரு டிராஃபிக் இருக்கக்கூடிய சாலையில் எல்லா காரும் பஸ்ஸும் நின்றுருக்கும், ஆனால் இந்த வாகனம் மட்டும் தனித்து சென்று கொண்டிருக்கும். ஆனால் இந்த வாகனத்துடைய பெரிய ப்ளஸாக சொல்லுவது, மெட்ரோ ரயிலுக்குன்னு சொல்லிட்டு உயர்த்தப்பட்ட சாலையை போடணும், அல்லது வந்து கீழ் நோக்கி அதாவது சுரங்கம் தூண்டி அதற்குள்ளே நம்ம வந்து இந்த மெட்ரோ ரயிலை இயக்கணும். இதற்கான செலவு 1000 கோடி. ஆனால் இந்த ரயிலானது ஒரு விரிவாக்கப்பட்ட சாலை இருந்தால் போதும், 2 புறங்களிலும் தண்டவாளம் அமைத்து மேலே வந்து அதற்கான லைன் போட்டால் போதும் அப்படின்றாங்க. ஆனால் அங்கேயும் ஒரு கேள்வி இருக்கிறது. சென்னையில் நீங்கள் இன்றைக்கி எந்த சாலையே அது போன்று சொல்லுவீங்க, அண்ணா சாலையை சொல்லலாம். அண்ணா சாலையை சொன்னாலும் அண்ணா சாலையில் பீக் கவர்ஸில் காலையில் ஒரு 9 மணியில் இருந்து மதியம் ஒரு 12-1 மணி வரைக்கும் அதனுடைய நிலைமை என்ன, எவ்வளோ பெரிய ரோடாக இருந்தாலும் ஃபுல் டிராஃபிக்காக இருக்கும். அதே போல் மதியம் 3 மணியில் இருந்து இரவு 9-10 மணி வரை அதனுடைய நிலைமை என்ன, அங்கேயும் இதே போல தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி எந்த பகுதிகளில் இது சாத்தியம்ன்ற கேள்வி இருக்குது. தாம்பரத்திலிருந்து வேளச்சேரி வரையில் ஒரு பாதை ஆய்வு செய்யப்பட்டு முடிக்கப்பட்டிருக்கு, இதுக்கான சாத்தியம் இருக்குது அப்படின்ற விஷயங்கள் சொல்கிறாங்க. ஆனாலும் அங்கேயும் இது சாத்தியமாக, அங்கேயும் சில இடங்களில் மெட்ரோ பணிகள் நடந்து வருகிறது. ஸோ இது சாத்தியமானால் எப்படி இருக்கும் அப்படின்னா, சாலையில் போகக்கூடிய ஒருவர், மெட்ரோ ஸ்டேஷன் அப்படின்னா உயர்த்தப்பட்ட இடத்துல இருக்கும் அல்லது வந்து பூமிக்கடியில் இருக்கும், இதற்கான பெரிய அளவு செலவு இருக்கும். இது அப்படியெல்லாம் இல்லை, ரோட்டில் ஒரு ஓரத்தில் இருக்கும், டக்குன்னு போய் ஒருத்தர் நின்று ஏறிக்கலாம். பஸ் இல்லைன்னா மெட்ரோவில், இந்த லைட் மெட்ரோவில் போய்க்கலாம். ஸோ அப்படி ஒரு எளிமைப்படுத்தப்பட்ட ஒன்றாக இருக்கும் அப்படின்றாங்க. சரி, அடுத்தது ஏன் இந்த லைட் மெட்ரோ வேணும்? ஏற்கனவே மெட்ரோ இருக்கே, நீங்கள் கேட்கலாம், ஏன் மெட்ரோ வந்தது? பெருநகரங்களில் புறநகர் ரயில் சேவை இருக்கே. புறநகர் ரயில் சேவையானது நீங்கள் காலையில் ஒரு 9-10 மணிக்கு பார்த்தீங்கன்னா, புறநகர் ரயிலானது உள்ளேயும் நுழைய முடியாத அளவுக்கு கூட்டமாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். இதை குறைப்பதற்கு மெட்ரோ வந்தது. இப்போ மெட்ரோவிலும் கூட்டம் சேர்ந்து விட்டது. ஏன்னா மெட்ரோவில் முதல்ல கட்டணம் அதிகமாக இருந்தது, அப்புறம் குறைக்கப்பட்டது. இன்றைக்கி எல்லோருமே மெட்ரோ ரயிலில், அதுவும் வேகமான பயணம், குளுமையான பயணம் அப்படின்றப்போ எல்லாருமே மெட்ரோவுக்கு வர தொடங்கி விட்டார்கள். இப்போ புறநகர் ரயில்களில் மூச்சு விட முடியாத அளவுக்கு கூட்டம் இருக்கும், மெட்ரோ ரயிலில் குளிர்ந்த காற்றோடு அங்கேயும் கூட்டம் இருக்கும். எப்படி கூட்டம்ன்றாங்க அப்படின்னா,
ஆகஸ்ட் மாதம் பார்க்குற 85 லட்சம் பேர் வரை பயணம் செய்திருக்கிறார்கள். ஜூலை மாதம் 82 லட்சம் பேர் வரை பயணம் செய்திருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட நாள் அதிகபட்சமாக கடந்த மாதம் 329,000 பேர் பயணம் செய்திருக்கிறார்கள். சராசரியா ஒரு நாளைக்கு 3 லட்சம் பேர் பயணம் செய்கிறார்கள். அப்போ இந்த மெட்ரோ மாதிரியான வசதிகள் இருக்கக்கூடிய இன்னொரு தேவைப்படுகிறது. அதுதான் இந்த லைட் மெட்ரோ. சரி, இது எப்படி செயல்படும் அப்படின்னா, சென்னை மெட்ரோ ரயில்வே லிமிடெட், எம்ஆர்டிஎஸ் மற்றும் சபர்பன். இப்போ சபர்பன் அப்படின்றது நம்ம பார்க்குற புறநகர் ரயில். ஸோ இதெல்லாம் ஒன்றாக இணைந்து ஒருங்கிணைந்து செயல்படும். அதாவது பேருந்து நிறுத்தம், அதே போல் மெட்ரோ ரயில் நிறுத்தம், அதே போல் புறநகர் ரயில் நிறுத்தம், அதற்கு இதை மூணை இணைக்கக்கூடிய வகையில் இந்த லைட் மெட்ரோ அப்படின்னு ஒரு ஒருங்கிணைந்த கட்டமைப்பை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் ஈடுபட்டிருக்காங்க. ஆனால் இது வந்து முதல் கட்ட தொடக்கம்தான். இது எவ்வளவு நாளில் வருது, எவ்வளோ வருடங்களில் வருது அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எப்படி இருந்தாலும் இந்த லைட் மெட்ரோ நமக்கு வந்து டிராமை நினைவுபடுத்துகிறது.